வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். இன்றைக்கி என்னடா படம் இதில் நம்ம பார்க்க போகிறது, விக்ரம் நடித்த ஸ்கெச். ஸ்கெச்ன்ற படத்தோட பேர் கேட்ட உடனே, சரி பயங்கர இன்டெலிஜென்ட்டாக ஒரு பெரிய தாதா மாதிரி இருப்பார், ஆளுங்களை ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவார் நினச்சி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனால் அது டியூ கட்டாத வண்டிங்களை ஸ்கெட்சு போட்டு தள்ளிட்டு வந்துடுறாரு. அதனாலே அவர் பேர் ஸ்கெச் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நல்லவேளை தள்ளிட்டு வர்றார், டோ பண்ணிட்டு வந்தால் டோமர்னு கூப்பிட்ருக்கலாம். விக்ரம் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில், ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பாகுபலியில் வந்து சிவலிங்கத்தை தூக்கின்னு போகிற மாதிரி இந்த படத்தை வந்து தோலை தூக்கி சுமக்கிறார். பட் ஏன் இந்த படத்தை செலக்ட் பண்ணாருன்றது புரியல. இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடி அதுவும் டென்னிஸ் பாலில் அதுவும் ஒன் பிச் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டார். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்ரம் வந்து 13765 சிகரெட் பிடிக்கிறார். படம் ஃபுல்லாக சிகரெட், அதாவது புகைப்பிடித்தல் உடல் நடத்துக்கு கேடுன்றது படம் ஃபுல்லாக சப்டைட்டில்ஸ் மாதிரி வந்து நேருக்குது. அதுவும் இவ்வளோ நீளமாக அதோ புதுசாக அது அதுக்கு நான் பார்த்ததில்லை, இவ்வளோ நீளமாக அதோ பிடிக்கிறாரு. பென் மாதிரி இருக்குது இந்த படம், ஓகே ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனுக்கு அவ்வளோ பில்டப்லாம் கிடையாது, இந்த வில்லனோட இன்ட்ரடக்ஷன் எக்கச்சக்க பில்டப் கொடுக்குறாங்க. அதுவும் அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு டக்குன்னு போட்டு தள்ளிடுறாங்க வில்லனு, அவ்வளோ ரொம்ப ஈஸியாக போட்டு தள்ளிடுறாங்க, சப்புன்னு போயிடுச்சு. இவ்வளோ பில்டப் கொடுத்து சப்புன்னு போயிடுச்சு, ஐஃபோன் 10 மாதிரி தேவையே இல்லை. பட் எக்கச்சக்க ஃபைட்டிங் சீனுக்கு படத்தில், அதுவும் நார்மலாக வரும்போது ஒரு ஜீன்ஸு ஷர்ட் போட்டுனு வர ஹீரோ ஃபைட்டு வரும்போது லுங்கியோடு இறங்கிடுறார். அப்புறமா தான் புரிஞ்சது ஆண் மகனின் அடையாள சின்னம் லுங்கி, நண்டு பிராண்ட் லுங்கிகள், லுங்கி டான்ஸ் மாதிரி லுங்கி ஃபைட் இது. பட் ஸ்லோ மோஷன்னா ஸ்லோ மோஷன், அவ்வளோ ஸ்லோ மோஷன் இந்த படத்தில். சண்டைக்கு முன்னாடி ஸ்லோ மோஷன், சண்டைக்கு அப்புறம் ஸ்லோ மோஷன், சண்டை போடும் போதும் ஸ்லோ மோஷன், எக்கச்சக்க ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன்லாம் கட் பண்ணாங்கன்னா படம் இன்டர்வலுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். பட் ஹீரோயின், ஹீரோயின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தமன்னா ஹீரோயின், ஹீரோயின் வந்து படத்துக்கு தேவையில்லை. டிப்பிக்கல் மசாலா படத்தோட ஹீரோயின், சுத்தமாக தேவையில்லை இந்த கதைக்கே தேவையில்லை அவங்க. இப்போ கதை வந்து பூனம் பாண்டேன்னா இவங்க வந்து அவங்களோட காஸ்ட்யூம் டிசைனர் மாதிரி, சுத்தமாக தேவையே படலை. அதுவும் எப்படி இருக்காங்க, பயங்கர கேவலமாக மேக்கப் போட்டிருக்காங்க. இவங்களே பொங்கல் வெள்ளை அடித்த மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டு பயங்கர பிரைட்டாக இந்த வவ்வாலுக்கே கண் கூசுகிற அளவுக்கு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நல்லதாக பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர், சின்ன சேஞ்ச். ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே லவ் பண்ணுறது வந்து இம்ப்ரெஸ் ஆகிற விஷயம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. இப்போ மற்ற படத்தில் மாதிரி கிடையாது. இந்த மற்ற படத்துலலாம் எப்படி காட்டுவாங்க, ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து கெட்டவங்கிட்டேருந்து காப்பாற்றுறாரு அடித்து, அப்படி இல்லைனா கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணி விடுறாரு, இந்த மாதிரி விஷயம் பண்ணி இதில் இம்ப்ரெஸ் பண்ணல. ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்கு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்து சிஸ்டர்னு சொல்லிடுறாரு, இந்தம்மா இம்ப்ரெஸ். நானும் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது அழகாக இருக்க பொண்ணுங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் நான் சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன், இந்தம்மா உடச்சி அந்தம்மா ஒரு ஆக்கி கட்டியிருக்காங்க எனக்கு, இந்த மாதிரிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஹீரோயின் வந்து ஒரு சீனில் வந்து பொண்ணு பார்க்க வராங்க, ஹீரோயினை யார் யாரோ பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ ஹீரோ வந்து ஸ்டைலாக பைக் வந்து நிறுத்துறாரு, இந்த அம்மா வந்து பைக்கில் உட்காந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்குது, கருணாநிதி சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தான் நடந்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மொத்தத்தில் இந்த படத்தில் மூணு நல்ல விஷயம், ஒன்று விக்ரமோட ஆக்டிங், ரெண்டாவது நல்ல கிளைமேக்ஸ், மூணு அது வந்து சூரியோட காமெடி கொஞ்ச நேரம் தான் வருது. பட் இந்த கிளைமேக்ஸ்க்காக நல்லா இருக்குன்றதுக்காக படம் பார்க்கறது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ஹோட்டல் போயிட்டு ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு, கேவலமான மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கிட்ட போகிறதுக்குள்ளே நமக்கு வயிறு கலக்கிடுது. மொத்தத்தில் இந்த ஸ்கெட்ச் நமக்கு போட்டது.